வணக்கம். இது 30 நிமிடங்களில் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் காயத்ரி. நான் பாலவன் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் செல்லாது என்றும் அவர் கடிதத்தில் கூறியுள்ளார். எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் கட்சியில் பல்வேறு நிகழ்வுகள் நடப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் 23 தேதி வானகரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிவி சண்முகம் 23 தீர்மானங்கள் செல்லாது என்று கூறியதும் சட்டவிரோதம் என்றும் கடிதத்தில் ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாட வாய்ப்புள்ளதால் ஓபிஎஸ் தரப்பு அங்கு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்களை நிறைவேற்ற தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து எடப்பாடி தரப்பு உச்சநீதிமன்றம் செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மும்பையில் 4 குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 8 உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் சுமார் 25 இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. குர்லா பகுதியில் உள்ள நாயக் நகரில் 4 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் நேற்றிரவு இடிந்து விழுந்தது. தகவலறிந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். அதில் கட்டட இடிபாடுகளில் இருந்து 8 உயிருடன் மீட்கப்பட்டனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 2 கூட்டம் சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காலை 11 தொடங்கும் இந்த கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தின் சார்பில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொள்ள உள்ளார். மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்கும் முறை இம்மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் அதனை மேலும் 5 நீட்டிக்க வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர்கள் கோரிக்கை விடுக்க உள்ளனர். இந்தியாவில் நடைபெறும் இயற்கை வேளாண்மை புரட்சியை வல்லுநர்கள் ஆய்வு செய்யலாம் என்று G7 நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன், ஜப்பான் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான G7 மாநாடு ஜெர்மனியின் எல்மாவ் மலைப்பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பருவநிலை, எரிசக்தி மற்றும் சுகாதாரத்தில் சிறப்பான எதிர்காலத்திற்கான முதலீடு என்ற தலைப்பிலும், உணவு பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் என்ற தலைப்பிலும் நடைபெற்ற அமர்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வேலூர் உள்ளிட்ட 3 3 பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று புறப்படுகிறார். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கடந்த 20 மற்றும் 21 தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் பயணம் மேற்கொள்ள இருந்தார். ஆனால் உடல்நல பாதிப்பு காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையிலிருந்து இன்று இரவு புறப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆம்பூரில் இரவில் தங்குகிறார். திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலக கட்டடம், பேருந்து நிலையம் ஆகியவற்றை நாளை காலை திறந்து வைக்கிறார். மலேசியாவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது தேங்காய் விழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜலான்டலு கும்பர் நகரில் 2 இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளனர். இந்நிலையில் வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த பெண்ணின் தலை மீது திடீரென தேங்காய் விழுந்தது. சாலையோர மரத்தில் இருந்த தேங்காய் திடீரென விழ அந்த பெண் நிலை குலைந்து கீழே விழுந்தார். அவர் தலையில் அணிந்திருந்த ஹெல்மெட் கழன்று ஓடியது. உடனடியாக மீட்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பின்னால் வந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. கர்நாடகாவில் காவல் நிலையத்தில் உள்ள ஆவணங்களை எலிகள் கடித்து சேதப்படுத்த அதனை தடுப்பதற்காக போலீசார் பூனையை வளர்த்து வருகின்றனர். கௌரி பிந்தரூர் காவல் நிலையம் 2014 கட்டப்பட்டது. அது முதல் எலி தொல்லையால் பல முக்கிய ஆவணங்களை போலீசார் இழந்துள்ளனர். பல முயற்சிகள் செய்த போதிலும் பலன் இல்லாததால் இறுதியாக பூனையை வளர்க்கும் முடிவிற்கு வந்துள்ளனர். போலீசார் வளர்க்கும் 2 பூனைகளால் காவல் நிலையத்தில் எலி தொல்லை கட்டுக்குள் வந்துள்ளது. அமெரிக்காவின் மிசோரி பகுதியில் ரயில் கவிழ்ந்த விபத்தில் 3 உயிரிழந்தனர், 50 காயமடைந்தனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலிருந்து சிகாகோ சென்று கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே வந்த டிரக்கின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் 243 பயணிகளுடன் வந்த ரயில் முழுமையாக கவிழ்ந்தது. மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன.
அரசு பேருந்து ஊழியர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் ஐந்தாவது நாளாக போராட்டம் தொடர்கிறது. பணி பாதுகாப்பு கோரி வெள்ளிக்கிழமை முதல் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தை முடிவிற்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தை இரண்டு முறை தள்ளிப்போனது. இந்நிலையில் இன்று பிற்பகல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டம் காரணமாக நிரந்தர ஊழியர்களை கொண்டு விரைவு பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்ட மன்னார் வளைகுடாவில் கைட் போர்டிங் கடல் சாகச விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. அதிகளவு காற்று வீசக்கூடிய இடமான வெப்பலோடை பகுதியில் தேசிய அளவிலான கைட் போர்டிங் என்ற போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கர்நாடகா, கோவா, மும்பை, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் மொரிஷியஸ் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆண்கள் பெண்கள் என மொத்தம் 15 பேர் கலந்து கொண்டனர். கடற்கரையிலிருந்து குறிப்பிட்ட தூரம் காற்றோட்டத்திற்கு ஏற்றபடி காத்தாடியை செலுத்தி கடலில் இலக்கை நோக்கி பயணித்தனர். அமெரிக்காவில் கருக்கலைப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து அர்ஜென்டினாவில் பெண்கள் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பால் அமெரிக்காவின் பெரும்பாலான மாகாணங்களில் கருக்கலைப்பு சட்டவிரோதமாக அறிவிக்கப்படும் சூழல் நிலவுகிறது. இதற்கு எதிராக அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அர்ஜென்டினா தலைநகர் பியூனோஸ் ஏர்ஸில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு பெண்கள் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். பச்சை நிற கைக்குட்டைகளை அசைத்து கருக்கலைப்புக்கு ஆதரவாக அவர்கள் முழக்கமிட்டனர். ஓமன் நாட்டில் வெள்ளத்தில் சிக்கிய இரண்டு மகன்களை அவர்களின் தந்தை காப்பாற்றிய வீடியோ இணையதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஓமன் நாட்டின் பஹ்லாவில் பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதில் இரண்டு மகன்கள் சிக்கிக்கொள்ள அவர்களை தந்தை அலிபின் நசீர் மன உறுதியோடு காப்பாற்றியுள்ளார். பாஜகவுடன் சிவசேனா கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்று அதிருப்தி எம்எல்ஏக்களின் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ள நிலையில் 16 எம்எல்ஏக்களின் தகுதி நீக்க நோட்டீஸ் தொடர்பாக July 11 வரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏவான தீபக் கேசர்கர் பாஜகவுடன் சிவசேனா கூட்டணி வைப்பதற்கு உத்தவ் தாக்கரே முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பெட்ரோல் டீசல் மீதான விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதன் காரணமாக பள்ளிகள் நேற்று முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே பெட்ரோல் டீசல் வாங்க டோக்கன் வழங்கும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜோர்டான் நாட்டின் அகபா பகுதியில் டேங்கரை தரையிறக்கும் போது ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து விஷவாயு வெளியேறியதில் 13 பேர் உயிரிழந்தனர். 250 மேற்பட்டோர் விஷவாயு தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர். அகபா துறைமுகத்தில் டேங்கர் ஒன்றை இடமாற்றம் செய்தபோது திடீரென கீழே விழுந்து உடைந்ததில் அதிலிருந்து விஷவாயு பிரம்மாண்டமாக வெளியேறியது. விஷவாயு வெளியேற்றத்தால் பொதுமக்கள் அனைவரும் வீட்டின் கதவு ஜன்னல்களை அடைத்துவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு அகபா சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அயர்லாந்திற்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறும் நிலையில் தனது தலைமையில் முதன்முறையாக தொடரை கைப்பற்றும் முனைவில்
ஹர்திக் பாண்டியா ஈடுபட்டுள்ளார். அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி இரண்டு போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல் போட்டி மழையால் 12 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரண்டாவது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி டப்ளின் நகரில் இந்திய நேரப்படி இன்றிரவு 9 மணிக்கு தொடங்குகிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஆளும் கட்சியை கண்டித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் ஏழுமலையானை போல வேடமணிந்து நூதர போராட்டம் நடத்தினர். நந்தி சர்க்கிள் பகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவை சேர்ந்த கலைஞர்கள் ஆந்திர மாநிலம் கோவிந்தா, மக்கள் நலன் கோவிந்தா, மக்களின் வாழ்வாதாரம் கோவிந்தா என்று முழக்கமிட்டு கும்மியடித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். ஏழுமலையான் வேடமிட்டவர் பலரது கால்களில் விழுந்து வணங்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். மத உணர்வை தூண்டியதாக ALT நியூஸ் செய்தி நிறுவனத்தின் இணை நிறுவனரான முகமது ஜூபை டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது மதம் தொடர்பான சர்ச்சைக்குரிய பதிவுகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முகமது ஜூபை கைது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுல்காந்தி, பாஜகவின் வெறுப்பு மற்றும் மதவெறியை அம்பலப்படுத்தும் ஒவ்வொரு நபருக்கும் அக்கட்சியால் அச்சுறுத்தல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனி மாத சர்வ அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ளனர். இவர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய பின்னர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். வடமாநில பக்தர்கள் கடற்கரை மணலில் சிவலிங்கம் செய்து வைத்து அதற்கு சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் 22 புனித தீர்த்த கிணறுகளில் நீராடினர். எடப்பாடி நகராட்சியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பாய் தலையணையுடன் குடியேறினர். நேற்று நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் உரிய முறையில் விளக்கம் தராமல் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக நகராட்சி அலுவலகத்திற்குள் இருந்த அவர்கள் நள்ளிரவு 11 மணிக்கு போராட்டத்தை கைவிட்டனர். நாகை மாவட்டம் புதுப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன் பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பட்டுக்கோட்டை சுண்ணாம்பு காரத்தரைச் சேர்ந்த இன்று மதியம் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சிக்காக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பற்றிய காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகைகள் எரிந்து வருகின்றன. நீராவி பீட் பகுதியில் பிடித்த தீ காற்று காரணமாக பிற பகுதிகளுக்கும் பரவி வருகிறது. தற்போது மலையைச் சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சுமார் 100 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. தீயை அணைக்கும் பணியில் தீ தடுப்பு காவலர்கள், வனத்துறையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இ
யுக்ரைனின் கிரெமென்சுக் பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள கூட்டம் நிறைந்த ஷாப்பிங் மாலில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தாக்குதல் நடந்த நேரத்தில் அங்கு 1000 பேர் வரை இருந்ததாகவும் இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. ஈக்வடார் நாட்டில் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக நாட்டதிபர் குல்லர்மோ லாசோ அறிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக நிகழ்ந்த போராட்டங்களில் வன்முறை வெடித்ததால் பல்வேறு இடங்களில் கலவரம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 4 லிட்டர்களுக்கு 10 சென்ட்கள் வரை விலை குறைக்கப்படுவதாக அதிபர் அறிவித்துள்ளார். நாட்டில் அமைதியை நிலைநிறுத்த இம்முடிவை எடுத்திருப்பதாகவும் லாசோ கூறினார். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நின்றுங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.